அப்பெல்லாம் மருத்துவமனையே ஒத்துருக்கிறது. மூன்று மருத்துவர் இல்லை, ஒரு மருத்துவர் சொன்னார். எத்தனை மருத்துவர் சொன்னாங்க என்ன? ஏஞ்சகரம் செய்திருக்கலாமா வேண்டாமா? செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு ஏஞ்சகரம் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. சாதாரண ஒரு ஜுரத்துக்கு ஊசி போடுவது போல் இன்றைக்கு ஏஞ்சகரம் செய்வது என்பது இன்றைக்கு ஆகிவிட்டது. எல்லோருக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியும். மருத்துவமனையிலே இன்றைக்கு மார்வழிக்குது என்று போய் சேர்ந்தாலே உடனே ஏஞ்சகரம் பண்ணு என்று சொல்லி இன்றைக்கு நிலை இருக்கிறது. எனக்கே இரண்டு முறை ஏஞ்சகரம் செய்திருக்கிறேன். நான் செய்த அடுத்த கால் மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை 75 நாள் மருத்துவமனையில் இருந்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு 3 மருத்துவர்கள் ஏஞ்சகரம் செய்யப்பட வேண்டும், செய்தால்தான் அவர் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார், செய்ய வேண்டும் என்று சொல்லியதே அதை யார் தடுத்தார்? ஏஞ்சகரம் செய்ய வேண்டாம் என்று சொன்னது யார்? தவறான தகவலை சொல்றது யார்? தவறான சிகிச்சை கொடுத்த மருத்துவர் யார்? அந்த மருத்துவமனையினுடைய நோக்கம் என்ன? அந்த மருத்துவமனையை ஆட்டி படைத்தது யார்? அப்படி என்றால் அந்த ஏஞ்சகரம் செய்யக்கூடாது, செய்தால் அம்மா பிழைத்து விடாது என்று நினைத்தது யார்? அந்த உண்மை தெரியப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு முகம் தெரியல, வெளிநாட்டிலே சென்று சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று பலவர் சொல்லப்பட்டது. அங்கிருக்கின்ற மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஏர் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் தருவதாக சொல்லி அவர்கள் வெளிநாட்டில் சென்று சிகிச்சை செய்வதற்கு அனைத்தும் நாங்கள் ஏற்பாடு செய்யும் என்று சொன்ன போது அதை தடுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மா அவர்களை வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவம் செய்தால் இந்தியாவில் இருக்கின்ற டாக்டர்களுடைய மதிப்பும் மரியாதையும் கெட்டுவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நோயாளியினுடைய உயிரை பார்க்க வேண்டும் என்பதை தவிர அந்த மருத்துவனுடைய மரியாதையும் காப்பாற்றுவது முக்கியமல்ல, ஒரு நோயாளி உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு இந்த செயலாளராக இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா உயிரை காப்பாற்ற விட வெளிநாட்டில இருந்து கொண்டு போய் சிகிச்சை சேர்ப்பதை விட சிகிச்சை அளிப்பதை விட இந்தியாவுடைய டாக்டர்களுடைய கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்ன அந்த ராதாகிருஷ்ணனுடைய பின்னணியை இந்த அரசு உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவே அது மட்டுமல்ல, அன்றைக்கு முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் இன்றைக்கு ஆணையத்தில் சொல்லியிருக்கிறார், அம்மாவுக்கு வெளிநாட்டில் சென்று சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், டாக்டர்களுடைய கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்ன அந்த ராதாகிருஷ்ணனுடைய பின்னணியை இந்த அரசு உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவே அது மட்டுமல்ல, அன்றைக்கு முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் இன்றைக்கு ஆணையத்தில் சொல்லியிருக்கிறார், அம்மாவுக்கு வெளிநாட்டில் சென்று சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது அது தமிழக அரசினுடைய அமைச்சரவைக்கு நான் தெரிவித்து விட்டேன். தமிழக அமைச்சரவை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீதும் தமிழக அமைச்சர்கள் மீதும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் உடனடியாக தமிழக அரசு தமிழக அமைச்சரவையை கூட்டி அந்த அமைச்சரவையிலே அந்த முன்னாள் தலைமை செயலரை வரவைத்து விசாரிக்கப்பட வேண்டிய நபர் ராமமோகன் ராவ். ராவ் எப்போது அமைச்சரவை கூடியது? மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றதில் இருந்து அம்மா இறக்கின்ற வரை அமைச்சரவை கூடவே இல்லை, அதற்கு நான் சாட்சி. ஆனால் அந்த ஆணையத்திலே அமைச்சரவை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று முழு பூசணியக்காவை சொல்லியிருக்கிறார் என்றால் யார் அவராக சொன்னாரா? அவருக்கு சொல்ல தூண்டியது யார்? அவருக்கு பின்னணியில் இருப்பது யார்? அப்படி என்றால் அம்மாவுடைய மர்மம் நாங்கள் எல்லாம் சந்தேகப்பட்டது போல ஒன்று கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் சந்தேகப்பட்டது, மக்கள் மட்டுமல்ல நாடே சந்தேகப்பட்டது போல இன்றைக்கு அம்மாவுடைய மரணத்திலே மர்மம் இருப்பது இன்றைக்கு உறுதியாயிருக்கிறது. ஆகவே இந்த ஆணையத்தினுடைய ஆணையம் இறுதி விசாரணை முடிந்து அதனுடைய அறிக்கையை எதிர்பார்ப்பதற்கு காத்திராமல் ஒரு இடைக்கால அறிக்கையை ஆணையம் அரசுக்கு அளிக்கப்பட வேண்டும். ஆணையத்தின் மூலம் விசாரித்தால் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் காவல் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து தான் இதை விசாரிக்கப்பட வேண்டும். ஆணையம் தன் பணியை செய்யட்டும், ஆனால் உடனடியாக அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து சம்பந்தப்பட்டவர்களை காவலில் எடுத்து காவலில் விசாரித்து அம்மாவுடைய மரணத்தில் என்ன இருக்கிறது என்பதை உண்மையை கொண்டு வர வேண்டிய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் என்ற முறையில் எங்களுக்கு இருக்கிறது.
ஆகவே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அவர்களை உடனடியாக ஒரு சிறப்பு, அம்மாவுடைய மரணம் இப்போது சந்தேகத்துக்குரிய மரணம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உடனடியாக இந்திய குற்றவியல் நடைமுறை அரசு 174 சந்தேகத்துக்குரிய மரணம் என்று வழக்கு பதிவு செய்து இது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.